விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே தமிழக அரசு விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட்டை அறிவித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நகரப்பகுதியில் உள்ள உழவர் சந்தை 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று அதனை திறந்து வைத்த அமைச்சர் விவசாயிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் இலவச விதை பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார். அப்பொழுது பேசிய அமைச்சர், உழவர் சந்தையில் 48 கடைகள் உள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 60 முதல் 70 விவசாயிகள் இதனால் பயனடைந்து வருவதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மோகன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.